ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எண்பத்தி ஒன்பதாவது நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பாஸை இன்னைக்கு பார்த்து வந்துட்டு கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்கன்னே தோணுது நிறைய பேருக்கு பிபி வந்திருக்கும் நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிருக்கும் ஸோ ரொம்ப பிபி ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு வாரத்துக்கு மொத்தமாக சேர்த்து இன்றைக்கே சண்டையை போட்டு முடிச்சுட்டாங்க சரி எபிசோட்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சுவாரஸ்யம் குறைவு அதாவது முழு ஈடுபாடு மற்றும் சுவாரஸ்யம் குறைவு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க ஸோ நம்ம ஆஜித் என்ன பண்ணாருனா பாலா மற்றும் ரம்யாவை பண்ணாரு ஸோ கேபி வந்துட்டு ஆரி பாலாவை இப்படி ஒருத்தர் ஒருத்தரும் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆரி வந்துட்டு பாலா மற்றும் சிவானிய சொன்னார் அவரு பாலாவுக்கு சொன்ன காரணத்தினால்தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சது ஸோ அதாவது வந்துட்டு பாலா வேலை செய்யல அவர் கேப்டனாக இருந்தப்ப கூட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சாரு பட் அப்பயும் ரெண்டு வாட்டி தான் பண்ணாரு அப்படின்றது தான் சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டாரு பாலா இந்த வார்த்தை நடந்ததை மட்டும் பண்ணுங்க சும்மா வந்துட்டு போன வார்த்தைக்கு முன்னாடி பண்ணாதீங்க பிக் பாஸோட ரூல்ஸ்ல இருக்கு இந்த வார்த்தை நடந்ததை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலா சொல்றாரு ஸோ ஆரி என்ன சொல்றாருன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு தம்பி ஃபஸ்ட்டு நான் முதல்ல முடிக்க விடிய என்ன முடிச்சாதானே தெரியும் நான் இந்த தான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஆரி சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஸோ முதல்ல நீங்க வந்துட்டு இந்த வார்த்தைக்கு ஆனதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் பாலா அதே சொல்ல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆரி இதே விஷயம் தான் சொல்கிறார் என்ன பேச விட்டாதானே தெரியும் இது ஏன் நேமினேஷன் ஸோ ஏன் நாமினேஷனில் வந்துட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்தது தான் இங்கே வந்து கற்று இங்கே வாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை வாடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னது என்னவோ ஆரி தான் ஸோ செம்ம கடுப்பாயிட்டார் அந்த வார்த்தையை கேட்டவொன்னா பாலா ஸோ எழுந்து போயிட்டு இங்கே பாருங்க வாடா கிடான்லாம் பேசுகிற வேலை வச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் நான் வேறு மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ வேறு மாதிரினா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் வந்துட்டு போட்டு வந்து போனேன் பட் இதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா ஆரியை பயங்கரமாக ஒரு மாதிரியாக பேசுகிறாரு என்ன மாதிரி ஆகிடும் ஏற்கனவே வந்துட்டு மரியாதை கொடுக்காம தான் இருக்கேன் ஆமாம் இதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க முடியாது ஏன் அப்படி பேசுனீங்க இப்போ இங்கே வாடான்னு சொல்லி பேசுனது யார் ஆ வாடான்னு சொல்லி பேசுனது யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா ஒரு மிரட்டும் தோணியில் வந்துட்டு பேசுகிறாரு ஸோ ஆரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல வந்துட்டு இது என்னோட நாமினேஷன் நான் என்னுடைய விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ பயங்கர பிரச்சனைகளை வந்துட்டு இது அப்படியே போய்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு பாலா முடி பாலா வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக வந்து உட்கார ஸோ ஆரி வந்துட்டு சொல்லி முடிக்கிறாரு போன வாரம் மட்டும் இல்லை இந்த வாரம் வந்துட்டு ஒரு வேலையை செய்ய சொல்லும் போது அது வந்துட்டு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொன்னார் அவர் வந்துட்டு செய்யலை அந்த வேலையை சரியாக செய்யலை ஸோ அதனால் வந்துட்டு அவர் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவானியை வந்துட்டு அவங்க அம்மா வந்து போன ரெண்டு நாள் வந்துட்டு அவங்க சோகமாக இருந்தாங்க அதனால நான் அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆரி சொல்லிட்டு உட்கார்ந்தாரு அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தராக எழுந்து வந்துட்டு ஒவ்வொரு பேரை வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ரியோ வந்துட்டு பாலா அண்ட் ஆறு பேரை சொன்னார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றத்தை காட்டுறதுல காட்டுகிற இன்ட்ரெஸ்ட்டை ஸோ மற்ற இதுலேயும் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் குறிப்பிட்டு சொன்னால் கொஞ்சம் ஹாப்பியாக கூட விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இதுவும் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட பேரை வந்துட்டு சொன்னாங்க சோ இந்த இடத்துல என்னன்னா பாலா வந்துட்டு எழுந்து போய் பேசும்போது நம்ம ஆரி வந்துட்டு சொன்னாரு சோ ஆரி வந்துட்டு எத்தனை வாட்டி என் பேரையே மூணு வாட்டிக்கு மேலே சொல்லிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்ல ரம்யா உள்ள போகுது சோ இங்க பாருங்க இப்ப வந்துட்டு அவர் பேசும்போது நீங்க எதுக்கு ஆரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அதான் நீங்களே சொல்றீங்க இல்ல பேசும்போது பேசக்கூடாது இப்போ நீங்க ஏன் பேசுகிறீங்க அவர் அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு ஆரி வந்துட்டு படுத்த பெட்ஷீட்டை கூட எடுக்காமல் இருக்கிறது துவச்சை துணியை வந்துட்டு எடுக்காமல் இருக்குது சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு அழுகி போன ஆப்பிள வைக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் அவரும் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு பாலாவும் சொல்லி முடிக்கிறாரு ஒரு வழியா எப்படியோ எப்பாடா சண்டை முடிஞ்சுதுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு பாலா அண்ட் ஆரி ஸோ இவங்களை தான் வந்துட்டு எல்லாருமே நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க ரெஸ்ட் ரூம்னா அந்த ரூம் கிடையாது அதாவது ஓய்வெடுக்கும் அறைக்கு வந்துட்டு போகிறாங்கப்பா என்னப்பா இது தமிழ் இங்கிலீஷில் மாற்றி பேசுனா வேறு வேறு அர்த்தங்கள்லாம் வருதில்லை சரி ஓய்வு எடுக்கும் அறைக்கு வந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ஐ மீன் அவங்க போகிறதுக்கு முன்னாடி முழு ஈடுபாடு உள்ளவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஜித்து சோமு ரியோ ஸோ இவங்க மூணு பேருமே வந்துட்டு வராங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு அடுத்த வாரம் தலைவருக்கான நாமினேஷன் வந்துட்டு வருது ஸோ இதில் பாலாவும் ஆரியும் வந்துட்டு அந்த ஓய்வு எடுக்கும் அறைக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு ஆரி ரம்யா கிட்டே என்ன சொல்கிறாருன்னா ஆள் கண் ஆள் என்ன குறைஞ்சிருக்கலாம் ஆனால் லவ் பேட்டோட கான்செப்ட் வந்துட்டு குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்கிறாரு இந்த இடத்துல அவர் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல லவ் பேட்டில் முக்கியமான ஆளே போய்டாச்சு இப்போ மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள எப்படி என்ன எதுன்றது எனக்கு புரியல ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொன்னோம்னா சோம் கூட வந்துட்டு ரியோவை பர்ஃபார்மர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சுவாரஸ்யம் குறையும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குள்ள அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல எந்த காரணத்தை வச்சு ரியூ ஐ மீன் ஆரி வந்துட்டு லவ் பட்னு இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் எனக்கு புரியல அதுக்கப்புறமா ஆரி வந்துட்டு கப்பு வேணுன்னா வந்துட்டு வேலையை செஞ்சுட்டு வாங்கிக்கோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்ல அதுக்கு உடனே ரம்யா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆரி அதை பற்றிலாம் நீங்க ஏன் பேசுறீங்க கப்பை பற்றி அவர் பேசவே இல்லையே அதை பத்தி எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரம்யா சொல்றாங்க ஸோ ஆரி வந்துட்டு கப்பு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றது வந்துட்டு வந்து அது பிடிக்கல நல்லாவே தெரியுது என்னதோ அவருக்கு அப்பேத்து கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த ஒரு டாக்ல தான் வந்துட்டு ரம்யா பேசியிருக்காங்க ஸோ உடனே ஆரி வந்துட்டு சொல்கிறாரு அவன் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல பாலா வந்துட்டு சொல்கிறாரு ஏற்கனவே செஞ்ச இடத்துலையே மறுபடியும் மறுபடியும் வேலை சொல்லிட்டே இருந்தால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஓய்வு எடுக்கும் மறைக்குள்ளே போகும்பொழுது ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரியோவை கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்கிறாரு ஸோ ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே சண்டை போயிருக்கு ஒரு நாள் விட்டு கூட பேசியிருக்கலாம் எதுக்காக சூட்டோட சூட்டாக ஆரி அந்த இடத்துல பேச ஆரம்பித்தார்னு தெரியல ஸோ ரியோவை கூப்பிட்டு பேசியிருந்தார் ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்காக என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மெண்டில் சொன்னீங்கன்னா இருக்கு ரியோ சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நான் உங்களோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குறையும் உங்களுடைய இருக்க பெஸ்ட்டியும் எடுத்து காட்டுற அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டை மற்ற விஷயத்தை காட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ சொல்கிறாரு அதாவது மற்ற விஷயம்னால் மற்றவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் காட்டுறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ சொல்கிறாரு உடனே ஆரி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆரி ரியோ நீங்கள் வந்து சேஃப் கேம் ஆடுறீங்க நீங்கள் எதுக்காக வந்துட்டு சிவானியை வந்துட்டு நாமினேட் பண்ணும்பொழுது நான் முதல் முதல்ல உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆரி கேட்குறாரு ஸோ ரியோ என்ன சொல்கிறாங்கன்னா என்னப்பா பிடிச்சவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரியோ கேட்குறாரு இதை வந்துட்டு டாஸ்க்லேயும் நாமினேஷன்லேயும் கொண்டு வரும்போது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் அது தப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ சொல்லிருக்காரு நீங்கள் சேஃப் கேம் தான் ஆடுறீங்க அதுக்கு ரியோ என்ன சொல்கிறேன்னா எப்படி சேஃப்கேமாக இருக்க முடியும் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி தான் உங்களை வந்து நாமினேட் பண்ணேன் நாமினேட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல உங்கள் கூட வந்துட்டு சண்டை போட்டு பிரச்சனையை தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி அது சேஃப் கேம் ஆகும் இது எப்படி சேஃப் சேஃப்கே இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆரிக்கிட்ட ரியோ வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நான் என்ன இடத்துல கேம் ஆடுறேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரியோ கேட்க அதுக்கு ஆரி ப்ரோ பேசும்போது தி மறுபடியும் ஆரிக்கும் பாலாவுக்குமே வந்துட்டு சண்டை அதிகமாகிடுது ஸோ ரியோ பற்றின விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆரிக்கும் பாலாவுக்குமே சண்டையாகிடுது ஸோ சண்டையில வந்துட்டு பாலா சொல்ற ஒரே பாயிண்ட் நான் ஏற்கனவே வேலையை செஞ்சுட்டேன் எல்லா இடத்துலையும் செஞ்சு இருக்கேன் ஸோ நீங்க கிச்சன் டீம்ல மட்டும்தான் வந்து வேலை செய்யணும்னு சொன்னா எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் நான் எல்லா டீம்லயும் வேலை செஞ்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கேன்ற மாதிரி வந்துட்டு சொல்ல உடனே வந்துட்டு ஆரியும் சொல்றாரு விட நான் அதிகமா வேலை செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல நீ வந்துட்டு என்கிட்ட பேசாத நானும் இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ஆரிய ஐ மீன் ஆரிய வந்துட்டு பாலா என்ன சொல்றா நீங்க துவைச்ச பெட்டை வந்துட்டு எடுக்கலை துவச்ச துணியே எடுக்கிறது கிடையாது உன்ன மாதிரி நீ சோம்பேறி நீ வந்துட்டு குடிஞ்சு நிமிந்து வேலை செய்ய மாட்ட அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி ஒரு வார்த்தையை விட்டாரு என்ன சோம்பேறின்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க எப்படி நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்லலாம் ஆ நான் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வேலை செஞ்ச இடத்துலயே நீங்க மறுபடி மறுபடியும் வேலை செய்ய சொன்னால் என்னால் செய்ய முடியாது நான் செய்யவும் மாட்டேன் எப்படி நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்லலாம் சோம்பேறின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ யார் என்ன சோம்பேறின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த வந்துட்டார் ஆமாடா நீ சோம்பேறி தாண்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டு நம்ம ஆரி சொல்ல அது வந்துட்டு ஒரு பிராண்ட் நேமாவே வந்துட்டு பாலாவுக்கு அமைஞ்சிடுச்சு இப்போ கமெண்ட்ல கூட போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சோம்பேறி சோம்பேறி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாலாவும் வந்துட்டு சொல்றாரு நீங்க தான் கேம் ஆடுறீங்க மத்தவங்களை கொர சொல்லி சொல்லியே விளையாடுறது வாயால் தானே விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலாவும் ஆரம்பிக்கிறாரு சோ அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரியும் வந்துட்டு விடுற மாதிரி இல்லை ரெண்டு பேருமே வந்துட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ஆமாடா நான் சொல்லுவேன்டா ஏன் நாமினேஷன் நீ எப்படா வந்த அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆரி பேசும்போது ரியோ உள்ள வந்துடுறாரு ப்ரோ உங்க நாமினேஷன்ல அவர் வந்தால் நீங்க கட்டுச்சிருங்கல்ல யார் நாமினேஷனில் இப்போ நீங்களும் வந்தீங்களா அதுக்கு மட்டும் என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ நடுவில் வந்து பேசுறாரு உடனே ரியோவும் பாலாவும் மைஃபை பண்ணிக்கிறாங்க உடனே வந்துட்டு பாலா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு என்ன சோம்பேறின்னு சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த இடத்துல யாருமே சோம்பேறி கிடையாது யாரும் சோம்பேறியே கிடையாது எல்லாரும் அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு மைக்கெல்லாம் வந்துட்டு தூக்கி போடுறாரு ஸோ கொஞ்சம் அப்படியே ரொம்ப வல்கராக மாறிடுறாரு ரொம்ப ஹார்டாக மாறிடுறாரு ரொம்ப கோவப்பட்டார் அந்த பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சோம்பேறின்னு சொன்னதுக்கு மன்னிக்கோ ஆரி வந்துட்டு கேட்டார் சரிப்பா சாரிப்பா அதுக்கப்புறமா நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் வந்துட்டு சொல்லிட்டாரு ஸோ யாரையுமே ஹர்ட் பண்ணாத ஆரி இந்த இடத்துல வந்துட்டு பாலாவை சோம்பேறின்னு சொல்லியிருக்க வேண்டான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பாலாவும் நிறைய வா வேலைகள் செஞ்சுருக்காரு சோம்பேறின்ற பேர் இப்போதுக்கு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக ஆரியே வெளியே வந்தால் அதுக்கு ஃபீல் தான் நினைக்கிறேன் ஏன்னா சோம்பேறின்றது அவரே வாபஸ் வாங்கிட்டார் இப்போ அவருடைய ரசிகர்கள் பாலாவை சோம்பேறி பாலா சோம்பேறி பாலான்னு சொன்னால் கண்டிப்பாக ஆரிக்கும் டெஃபினட்டாக அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெளியே வந்தால் தெரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு நடக்குது இந்த கேப்டன்சி டாஸ்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்துட்டு கட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலி மாதிரி கட்டையால் ஆன வேலி ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் அப்படின்ற வார்த்தை சிஏபிடிஏஎன் அது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த சின்ன சின்ன இருக்குது பத்தியா அதை கிறால் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய கொம்பாக்கி ஒவ்வொரு லெட்டராக எடுத்து யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன் இதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியோ தான் ஜெயிக்கிறாரு ஸோ ரியோ வந்துட்டு கேப்டன் ஆனதுனால கண்டிப்பாக அடுத்த வாரம் அவரை நாமினேட் பண்ண முடியாது ஸோ கன்ஃபார்மாக அடுத்த வாரம் ரியோ வந்துட்டு வெளியே இல்லை அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரி வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஐ மீன் ஆரி கேப்டனா ரியோ வந்த உடனே வந்துட்டு முதல் வேலையே ஸோ ஆரியும் பாலாவையும் வெளியே தான் சோ ஆரி வெளியே வரும்போதே சொல்றாரு நீங்க விளையாடுற முறை வந்துட்டு எனக்கு பிடிக்கல அத நான் இங்கேயும் சொல்லுவேன் வெளியவும் போய் சொல்லுவேன் சோ நீங்க விளையாடுற முறை வந்துட்டு சரி கிடையாது நான் செஞ்ச வேலையை நீங்க வந்துட்டு செய்யல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நடுவுல மறுபடியும் வந்துட்டு பாலா வந்துடுறாரு ஆரி கிட்ட ஆரி பேசும்போது வந்துட்டு பாலா உள்ளே பூந்துறாரு அப்போ நான் கூட தான் வேலை செஞ்சேன் அதை நீ வந்துட்டு செய்யணும்னு சொல்றீங்க அதிநியாயமா அப்படின்ற மாதிரி பாலா கேட்க நான் உங்ககிட்ட பேசவே இல்லை தம்பி நான் அங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரி சொல்றாரு இப்போ நீங்க என்னை வச்சுதான் பேசியிருக்கீங்க அவரும் வந்துட்டு என்னை தான் சேர்த்து நாம எழுப்பினிருக்காரு அதனால நான் வருவேன் அப்படின்ற மாதிரி பாலா சொல்றாரு ஏன்னா முதல்ல சபநாகரிகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஒருத்தன பேசும்போது பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என்னையும் குறுக்களை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க ஆரி சார் அதனால நான் பேசுவேன் சார் நீங்கள் மட்டும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்க என்ன வேலை செய்யலன்றீங்க ஸோ மற்றவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு பாலாவை ஆரி நாமினேட் பண்ணும்பொழுது ஆரியிடம் பாலா கொடுக்க பேசினது ஆரிக்கு தவறாக தெரிஞ்சது ஆனால் ரியோ நாமினேட் பண்ணும்பொழுது ரியோ வந்துட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஆரி சொல்றது எனக்கு தவறாக தெரிஞ்சுது ஸோ இந்த ஒரு சின்ன இடத்துல ஆரியோட தவறு இருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு சொல்றாரு நீ மட்டும் உன்னோட தப்பெல்லாம் வந்துட்டு மத்தவங்க கிட்ட வந்துட்டு சொல்ல மாட்டேன் எங்க தப்பெல்லாம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்துட்டு ஆறு சொல்றாரு ஏன் நாமினேஷன் என்னுடைய கருப்பு என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லுவேன் என் கருத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாலா உடனே என்ன பண்றாருன்னா வந்துட்டு நீ ஒரு முட்டால் வடிகட்டின முட்டாள் இது என்னோட ஒப்பீனியன் நீ ஒரு பேக்கு தான் இருக்கிறதுல பெரிய பேக்கு இது என்னோட ஒப்பீனியன் இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு சோ பயங்கரமான சண்டை வருது இறுதியாக பாத்தீங்கன்னா சரிப்பா இதுக்கப்புறமா சண்டை போடாம இருங்கப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது இறுதியாக பாத்தீங்கன்னா ரியோ அண்ட் ஆரிக்கிட்டையும் பிரச்சனை வருது ரியோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பிரதர் நீங்க எனக்கு எத்தனை விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க அதில் வந்துட்டு நான் ஏதாவது உங்ககிட்ட வந்துட்டு கேட்டிருக்கேன்னா நீங்க எல்லாமே அக்கறையில சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன் சோ கிட்ட எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரியோ கேக்குறாரு அதுக்கு ஆரி என்ன சொல்கிறாருன்னா சோ உங்களுக்கு இந்த வீட்டில் சுவாரஸ்யம் குறைவு அப்படின்றதுல வந்துட்டு என்னையும் பாலாவியும் தாராளர் யாருமே உங்களுக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி அதுக்கு ரியோ சொல்றாரு இல்ல பிரதர் நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு கிளியரா கிறிஸ்டல் கிளியரா பாயிண்ட் பை பாயிண்டா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு அந்த விஷயத்த சொல்றதுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு ஆனா மத்தவங்க கூட ஹாப்பினஸ்ஸா வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்றதை நீங்க காட்டல நீங்க ரெண்டு பேருமே காட்டல அதனால நான் வந்துட்டு உங்களை சொன்னேன்னு சொல்றாரு சோ இது வந்து ரியோவோட பாயிண்ட் சோ இதை வந்துட்டு எதுக்காக ஆரி மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ பாலா அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லும்போது ஆரி வருது ரியோ பாயிண்ட்டை வந்துட்டு ஆரி அக்செப்ட் பண்ணுன்ற போது என்ன விதத்துல நியாயம் எனக்கு புரியல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆரி வந்துட்டு சொல்றாரு இல்லை நான் இந்த வீட்டில் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லா வேலையும் செஞ்சிருங்க ஸோ அப்படி இருக்க என்ன வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஆரி சொல்ற ரியோ சொல்றாரு சார் ப்ரோ இன்வால்மெண்ட் அப்படின்றது ரூல்ஸை ஃபாலோ பண்றது வேலை செய்யறது மட்டும் கிடையாது அப்படியே டாஸ்க் டாஸ்க்காக டாஸ்கா மெஜ்ஜாய் எல்லா கூடமே ஒன்றா சேர்ந்து அப்படியே அந்த டாஸ்க்கை எடுத்துட்டு போகிறது தான் அதை நீங்க பண்ணலன்ற போது எனக்கு அந்த இடத்துல இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு தோணுச்சுன்ற மாதிரி சொல்ல அப்படியா சரி ஓகே ஓகே போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்றாரு அதுக்கு வரைக்கும் என்ன சொல்றாருனா பிரதர் நீங்க எனக்கு எத்தனை விஷயம் சொல்லிருக்கீங்க ஆனா நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நீங்க ஏத்துக்கினதே கிடையாது உங்க மேல இருக்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியோ சொல்றாரு ஆரி சொல்றாரு இதே தப்பு தப்ப சொல்லிதான் அனிதாவை நீங்க வெளியமைச்சிங்க இப்ப இதை என்கிட்ட வந்து சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி சொல்றாரு உடனே ரியோ சொல்கிறாரு இல்லை பிரதர் நீங்கள் என்றைக்குமே உங்கள் தப்பை வந்துட்டு ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு அந்த டாபிக் அதோடு முடியுது ஃபைனலாக ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு இவங்களுக்கும் நியூ இயர் பிறக்குது ஸோ நியூ இயர்க்கான கவுண்டின வந்துட்டு பிக்பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஹாப்பி நியூன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க ஸோ பிக்பாஸ் இவங்களுக்காகவே வந்துட்டு கொஞ்சம் வானவடிக்கைகள்லாம் பண்ணுறாரு ஸோ கேக்லாம் வெட்டுறாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஹாப்பி நியூ சொல்லிக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது ஸோ இன்னைக்கு எபிசோடில் முழுக்க முழுக்க சண்டை ஒரே சண்டை மட்டும்தாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ பாலாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஆரி மேலே கோவமோ ஆரியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாலா மேலே கோவமோ ரியோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஆரி மேலே கோவமோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டை என்டர்டைன்மெண்ட்டாக தான் நல்லது ஸோ ஒருத்தர் மேலே அதீதமான பாசம் வச்சுட்டா அவங்கள பற்றி திட்டினா ஓகே ஃபைன் அட் த எண்ட் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் ஃபோர் லைஃப் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது